இந்தியாவிலேயே முதல் முறையாக கோவையில் மக்கும் வகையிலான பருத்தி ஃபிளெக்ஸ் பேனர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத இந்த ஃபிளெக்ஸ் பேனர்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல கோவை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. அதிகம் கவனிக்கப்படாத அதே நேரத்தில் மிகவும் ஆபத்தான பிவிசி எனப்படும் மக்காத பிளாஸ்டிக் தான் ஃபிளெக்ஸ் பேனர் தயாரிப்பில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. பாலிவினைல் குளோரைடு எனப்படும் இந்த வகை பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய முடியாத வகையைச் சேர்ந்தது. 90% பிவிசிக்கள் சீனா, கொரியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பிவிசி ஃபிளெக்ஸ் பேனர்களுக்கு பதிலாக கோவையைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று முழுவதும் பருத்தியால் செய்யப்பட்ட ஃபிளெக்ஸ் பேனர்களை உருவாக்கியுள்ளது. இவை 2 மாதங்களில் முற்றிலும் மக்கிவிடும் தன்மை கொண்டவை. இந்த லேண்ட்ஃபில்ஸ் எல்லாம் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆறு, குளம், குட்டை, மோஸ்ட்லி இந்த வாட்டர் சோர்ஸில் தான் போய் எல்லாமே கிளாக் ஆகுது. 2வது எரிக்கிறது. இதை எரித்தோம்னா பிவிசி பேர்ன் பண்ணுறதுனால வர டாக்ஸின்ஸ் வந்து, ஃபர்ஸ்ட் ஹெல்த் ஹசார்டு வந்து கேன்சருங்க, செகண்ட் ஹெல்த் ஹசார்டு இஸ் இன்ஃபர்டிலிட்டி இன் விமன். நம்மளோட காட்டன் ஃபேப்ரிக்கில் இது எல்லாமே எலிமினேட் ஆயிரும். இதை வந்து நம்ம வெளியே வாங்கிட்டு போய் துணிப்பையாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கூட வேறு எத்தனையோ பயன்கள் துணிக்கு இருக்குது. 2வது என்னென்னா, துணி வந்து இந்த கிளாத் வந்து நம்ம ஈரோட்லேயும் கோயம்புத்தூர்லேயும் பண்ணுற ஒரு மில்கள்லாம் வந்து டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நலிஞ்சிட்டு வருது. ஸோ நம்ம இதை பண்ணும்போது உங்களுக்கு துணி பேனர்களுக்கு ஆதரவு எல்லாரும் கொடுக்கும்போது நம்ம தொழிலாளர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்கும். மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை வரும் ஜனவரி முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்த பரித்திரக ஃபிளெக்ஸ் பேனர்களால் தங்கள் அச்சம் நீங்கியுள்ளதாக கூறுகின்றனர் பிரிண்டிங் கடைக்காரர்கள். மக்கும் தன்மை கொண்ட இந்த பருத்தி ஃபிளெக்ஸ் பேனர்களை பொது பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோவை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.